இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃப் நம்பியா இம்முர் சலீன் நவீனா முகமது இன் வாலிஹி வாசேபி மஹீன் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர சோதரிகளை அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய அல்லாவை புகழக்கூடிய எத்தனைய வார்த்தைகளை அல்லாவுடைய தூதர் சலல்லாஹுடைய சலம்மர்கள் நமக்கு தருகிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் தினந்தோறும் போதக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் அதிசயர்கள் இடம்பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் லாஇலா ஹி லல்லா லா ஷரிகலா லஹுல் முல்கு வ அலா ஹந்து யுஹீ கதீர் இந்த வார்த்தையை நாம் சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளில் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த லாய்லாஹில் அல்லாங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியாக நபிகள் நாயன் செலல்லா சொல்லித் தருகிறார்கள் அப்போ பத்து அடிமைகளை இஸ்மால் அலிஸ்லாத்தினுடைய அடிமைகளில் பத்து அடிமைகளை உரிமை விடக்கூடிய வாய்ப்பு இந்த வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்வதன் மூலமாக இந்த சிறப்பை அடைகிறோம் அதே போல் நம்முடைய தீமைகள் அளிக்கப்படுகிறது நமக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது நம்முடைய அந்தஸ்துகள் உயர்கிறது என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவே சிலவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்கிருதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை அந்த அளவுக்கு அல்லாவுக்கு பிடித்தமான வார்த்தையாக இருக்கிறது சாதாரண வார்த்தை அல்ல அல்லாவே ஓர் இறைவன் என்று சொல்லி அவனுக்கு எந்த விதமான இணை செய்யாமல் அவனுக்கு எந்த விதமான இல்லாமல் அவனையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உளப்பூர்வமாக சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் இது போன்ற சிறப்புகள் என்று அல்லாவுடைய தூதர் சில அல்லாவுடைய சொன்னார்கள் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அடிமையை என்பது இல்லை அடிமையை உரிமையிடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் அடிமையை உரிமை விடுவதனுடைய சிறப்புகள் எவ்வளவு என்பதெல்லாம் ஹதீஸ்களில் காண முடிகிறது அதுபோன்ற ஒரு சிறப்பை அதுவும் குறிப்பாக இஸ்மாயல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த அடிமையை உரிமை விட்ட நன்மை என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதையெல்லாம் பெறுவதற்கு இதுபோன்ற வார்த்தைகளை தினமும் நூறு தடவை பயன்படுத்தி அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகளை பெறுவோம் வாக்ருத தவானா அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து